வணக்கம். தமிழக மக்களுக்கு இன்று முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனா மூன்றாவது வலை வர வாய்ப்பு. குழந்தைகள் மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்க உத்தரவு. தமிழ்நாட்டில் இரண்டாவது அலை இப்போ தீவிரமாக பரவி உள்ளது. அடுத்ததாக மூன்றாவது அலை வர வாய்ப்புண்டு. இதனால் குழந்தைகளுக்கு இந்த மூன்றாவது அலையில் கொரோனா வைரஸ் அதிகம் பரவும்னு சொல்லி தமிழ்நாடு குழந்தைகள் மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்க உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ செய்தி வந்திருக்கு. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முக்கிய செய்திகள் மற்றும் ரேஷன் அட்டை சலுகைகளை உடனுக்குடன் நம்ம சேனலில் பார்க்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் கொரோனா மூன்றாவது அலை வர வாய்ப்புள்ளதால் குழந்தைகளுக்கான மருத்துவமனைகள் மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என மருத்துவமனை முதல்வர்கள் மற்றும் இயக்குநர்களுக்கு தமிழ்நாடு மருத்துவக் கல்வி இயக்குநரகம் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் மூன்றாவது அலையால் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என வல்லுநர்கள் எச்சரித்ததாகவும் எந்த நேரமும் குழந்தைகள் மருத்துவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குழந்தைகள் மருத்துவமனைகளிலும் 100 படுக்கைகள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளும் ICU படுக்கை வசதிகளும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குழந்தைகள் பிரிவில் 1/4 செவிலியர்களை அவசரகால பணிக்காக தயார்படுத்திட வேண்டும் என்றும் பொது மருத்துவம் மற்றும் மயக்கவியல் துறை மருத்துவர்களையும் தயார்படுத்திட வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் உற்பத்தி நிலையத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடம் இருந்து கருப்பு பூஞ்சை பாதிப்பு சிகிச்சை அளிக்க 45,000 மருந்துகள் கேட்கப்பட்டுள்ளதாகவும் 11,000 மருந்துகள் வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார்கள். கொரோனா மூன்றாம் அலை குழந்தைகளை பாதிக்கும் என்ற தகவல் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா பிளஸ் கொரோனா வைரஸ் பரவி வருவதால் வெளிநாடுகளில் இருந்து தமிழ்நாடு வருவோரை கண்காணிக்க விமான நிலையங்களில் பரிசோதனை தீவிரப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூறினார். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மூன்றாவது அலை குழந்தைகளை அதிகம் பாதிக்கும். அதனால் மருத்துவ வசதிகள் மற்றும் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் படுக்கைகளும் மேலும் அமைக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.